இரண்டு வருடங்களாக ஒரு உண்மையான செய்தியை இயம்புவதற்காக நான் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் என்ன புதுசாக ஒரு செய்தியை இந்த தமிழ் சமூகத்தில் விதைக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா, பக்தி இலக்கியங்கள், அறநூல்கள் இப்படிலாம் இருக்கு இல்லையா, திருமூலம், திருமந்திரம், திருக்குறள், திருவருட்பாடல், இது எல்லாத்துலேயுமே ஆழமான ஒரு சித்தர் சிந்தனை இருக்கு. அது என்ன, சித்தர் சிந்தனை. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். சித்தர்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அதனை அந்த சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய கடப்பாடு தங்களுக்கு உள்ளது என்பதை உணர்ந்த ஒரு நிலை. சித்தர்னா நம்ம சென்ற நினைச்சிட்டு இருக்கோம், தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு குகைகள் அப்படியே அமைதியாக அமர்ந்திருப்பார்கள் என்ற அது ஒரு வெர்ஷன் ஆஃப் திங்கிங். சித்தர்கள் என்பவர்கள் சித்தம் தெளிவானவர்கள், சித்தம் தெளிந்து அந்த சித்தர் அப்படின்றவங்க ஒரு தெளிவான சிந்தனை உடையவர்கள். எப்பொழுதுமே தங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு இன்னும் 500 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும், கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுதான் சித்தர்களுடைய சிந்தனை. நம்ம ஜென்ரலாக இன்னைக்கு பார்க்குறோம், நிறைய ஆய்வாளர்கள் ஆய்வுலாம் செய்கிறாங்க, நிறைய கவிதைகள், நூல்கள், நாவல்கள்லாம் எழுதுறாங்க. என்ன அல்டிமேட் எம்னா, இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது அதை ஒரு நூலாக வெளியிடணும், அதில் ஒரு பெரிய பந்தா வரணும், ஒரு விருது கிடைக்கணும், ஒரு பரிசு கிடைக்கணும், அதில் ஒரு புகழ் கிடைக்கணும், இதெல்லாம் தான் நம்மளுடைய சிந்தனைகள் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். ஆனால் சித்தர்கள் வந்து எழுதுகிற பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு டோட்டலி வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும். அதாவது இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம், 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததியினருக்கு, இதே மொழியை பேசி வரக்கூடிய சந்ததியினருக்கு சில விஷயங்கள் சென்று சேர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்ட காரணத்தான் அவர்கள் அவர்களுடைய இலக்கியங்களில் சில நுணுக்கமான விஷயங்களை பதிவு செய்து வைத்துள்ளார்கள். அதனால் அவங்களுடைய அந்த லைன் ஆஃப் திங்கிங்லேயே நாம் போகும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு அந்த இலக்கிய நடை, இலக்கண நடைகளுக்கு அந்த பின்னாடியே போகிறப்ப அதை புரிஞ்சுக்க முடியும். எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு, நரம்பியல் சிந்தனையாளர்களுக்கு சித்தர்கள் பின்னால் செல்லும் பொழுது அவர்களுடைய சித்தம் தெளிந்த நிலையில் அவர்கள் நரம்பியலின் கோட்பாடுகளை தங்களுடைய இலக்கியங்களில் கூறியிருக்கிறார்கள் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. அதனை பார்த்து உலகத்திற்கு சொல்ல ஆசையாக இருக்கிறது. நாங்கள் சொல்லுகின்றோம், உங்களுக்கு நம்புறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாம் நம்புறது நம்பாததெல்லாம் இல்லை, இது ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்காகவும் இல்லை, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ற ஒரு ஒரு மயக்கி பொருளாகவும் இல்லை. அறிவியல் நுட்பத்தோடு கூறுகிறோம், அறிவியல் ஆதாரங்களோடு கூறுகிறோம். சித்தர் இலக்கியங்கள் நவீன அறிவியல் சிந்தனைகள் மறைவாக உள்ளன, அவற்றை எடுத்து தருகிறோம். இன்னும் 1000 அறிஞர்கள் எடுத்து தருவார்கள். அவ்வளவு பொக்கிஷம் சித்தர் இலக்கியத்தில் உள்ளது. நாளைய தமிழ் சமூகம் பெருமையோடு எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. தமிழ் இலக்கியம் அற்புதமானது, வாருங்கள் அவற்றை கண்டு கழிப்போம். சித்தர் நரம்பியல் வகுப்புகள் என்னும் அலைவரிசையின் மூலமாகவும், அயலான்களின் கடிதங்கள் என்னும் நூல்களின் மூலமாகவும் இந்த உண்மைகளை அசை போட்டு மகிழ்வோம். தமிழோடு உங்கள் டாக்டர் செம்மல். நன்றி.